வணக்கம் யூஸ், வெல்கம் டு தமிழகம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடது பெல்பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களோட ட்ரீம் ஹவுஸை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உங்களோட ட்ரீம் ஹவுஸை நீங்கள் வாங்கிறதுக்கு, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உங்களோட மணி தேவையில்லை, உங்களோட கிரெடிட் கார்ட்ஸ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆனால் உங்களால் அந்த வீடு வாங்க முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த ஈர்ப்பு விதி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, இந்த ஈர்ப்பு விதியை நீங்கள் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க, கரெக்டான வேலை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே அபண்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட ட்ரீம் ஹவுஸ், உங்களோட சாதாரண ஹவுஸ் கூட கிடையாது, உங்களோட ட்ரீம் ஹவுஸ் வந்து நீங்கள் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி, ஒரு சின்ன சக்ஸஸ் ஸ்டோரி. நம்ம சேனல் பார்த்துட்டு இருந்தவங்க, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, பிரதர் நான் ஒரு வீடு வாங்குறதுக்காக நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அப்போ இருக்கும் போது வந்து அவங்களுக்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பற்றி சொன்னேன். ஸோ அவங்க வந்து ஸ்விட்ச் வேர்ட்ஸில் வந்து வீடு வேணும் அந்த ஹவுஸுங்கிற அந்த வேர்டை மட்டுமே யூஸ் பண்ணி அந்த வீடு அவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் அவங்களுக்கு அவங்களோட ட்ரீம் ஹவுஸ் கிடைக்கல அப்படின்னு எனக்கு இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஏன் எதனால் கிடைக்கல அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனில் உங்களுக்கு என்ன வீடு வேணும், உங்களோட ட்ரீம் ஹவுஸ் என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். ஸ்விட்ச் வேர்ட்ஸில் வந்து உங்களுக்கு வீடு வேணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா, அந்த வீடியோ லிங்க் வந்து கமெண்டில் தரேன். ஸோ பார்க்குறோன்னு நினைக்கிறவங்க வந்து அந்த வீடியோ போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களோட ட்ரீம் ஹவுஸை நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணும், உங்களோட ட்ரீம் ஹவுஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தெளிவான ஒரு விஷன் இருக்கணும். உங்கள் வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்கள் இமேஜினேஷனில் இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பரில் வரைஞ்சி பார்க்குறதா இருக்கட்டும், உங்கள் ட்ரீம் ஹவுஸில் எத்தனை பெட்ரூம்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் ட்ரீம் ஹவுஸ் முன்னாடி எவ்வளோ லேண்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உங்கள் ட்ரீம் ஹவுஸ் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் ரெடி பண்ணுறதா இருக்கணும். அதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், எத்தனை பெட்ரூம் இருக்கணும், எத்தனை கிச்சன் எப்படி இருக்கணும், இல்லைன்னா உங்களோட ஹால் எப்படி இருக்கணும், உங்கள் டைனிங் ரூம் எப்படி இருக்கணும். ஸோ அப்படி எல்லாமே நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி எழுதி வைக்கிறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை வந்து தினம் தினம் பார்க்கும் போதும் சரி, உங்களோட ட்ரீம் ஹவுஸை பற்றி நினைக்கும் போதும் சரி, ஸோ இத்தனை பெட்ரூம் இருக்கும், என் பெட்ரூம் இப்படிலாம் இருக்கும், அப்புறம் என் கிச்சன் எப்படி இருக்கும், ஹால் இப்படி இருக்கும் அப்படிங்கிற திங்க் பண்ணும்போது வந்து அது உங்கள் சப்கான்ஷியஸில் பதிஞ்சு அப்புறமா லா ஆஃப் அட்ராக்ஷனில் சீக்கிரமாக உங்களுக்கு உதவுறதாக இருக்கும், சீக்கிரமாக உங்களுக்கு கொண்டு வரதாகவும் இருக்கும். ஸோ அடுத்தது செகண்டாக இருக்கிறது என்னென்னா, விஷுவலைசேஷன். நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருவோம், விஷுவல் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கும் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து எப்படி விஷுவலைஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. ஸோ இப்போ எப்படி விஷுவலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக ஒரு டிப் சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் ஒரு உங்களோட ட்ரீம் ஹவுஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நெட்டில் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, உங்களோட ட்ரீம் ஹவுஸ் வெளியே எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் போய் வாங்குற மாதிரியே நீங்கள் போகலாம். வாங்குற மாதிரியே நீங்கள் போய் வந்து உங்களோட ட்ரீம் ஹவுஸ் ஃபுல்லாக சுற்றி பாருங்கள். அவங்க கேட்டாங்கன்னா எவ்வளோ காசு அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன சொல்கிறோம், கொஞ்சம் திமுறாவே நீங்கள் கேளுங்கள், எவ்வளோக்கு விற்கிறதா இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறமா அந்த வீடை ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பாருங்கள், எல்லா சைடுமே நீங்கள் சுற்றி பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் நைட்டு படுக்கும் போதும் சரி, இல்லை நீங்கள் சும்மா இருக்கும் போதெல்லாம் சரி, அந்த வீடை வந்து நீங்கள் விசுவலைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. நீங்கள் மொத்தமாக இன்சைடு அவுட் சைடு எல்லாமே நீங்கள் விசுவலைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அதே வீடு உங்கள் ட்ரீம் ஹவுஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கிறதா இருக்கும். இப்போ நார்மலாக நம்மளே ஒரு விசுவலைஸ் பண்ணுறதுக்கும், நம்ம பார்த்து கண்ணால் பார்த்து ஒரு விசுவலைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ட்ரீம் ஹவுஸ் எது அப்படிங்கிறத நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம், இல்லை நேரில் போயே நீங்கள் பார்த்து அதை விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருங்க. எப்போவுமே நீங்கள் நினச்சிட்ருங்க, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இல்லை நார்மலாக ஃப்ரீயாக இருக்கும்போது எப்போவுமே அதை நினச்சிட்ருங்க. ஸோ அடுத்ததாக இருக்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிலீவ் பண்ணணும், நான் அதுக்கு வேர்த்து தான், இவ்வளோ எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் சரி நான் அதுக்கு வேர்த்து தான் அப்படிங்கிறது நீங்கள் பிலீவ் பண்ணுறவங்களாக இருக்கணும். நார்மலாக நிறைய பேருக்கு ஏன் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறதுனா, நிறைய டவுட்ஸ் இருக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு சீடு வந்து இந்த துளிர் விடுற மாதிரி அப்படியே மேலே வந்துட்டு இருக்கும், நீங்கள் வந்து ஏதாவது டவுட் ஆகும்போது அப்படியே இருந்து அப்படியே நஞ்சிடறதா இருக்கும், உங்களுக்கு திருப்பியும் அது வந்து முளைக்கவே முளைக்காததாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ உங்கள் மேலேயும் நம்பிக்கை வச்சுக்கோங்க. அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த பிரபஞ்சத்து மேலேயும் நம்பிக்கையை வச்சு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு அந்த வீடு வேணும்னு நினைக்க வேண்டியமே தவிர, அது எப்படி வரும், எனக்கு எவ்வளோ காசு வேணும், எவ்வளோ லோன் போடணும், அதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. நீங்கள் அதை நினைக்கவும் வேண்டாம், இந்த பிரபஞ்சம் அந்த அதுக்கான வேலையை பார்த்துரும். நீ உங்களுக்கு வந்து இந்த வீடு எனக்கு வேணும், இந்த வீடு எனக்கு இப்படி பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறதா இருக்கும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது வீடியோஸ் வேணும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்சிருக்கும் நான் சீக்கிரம் பண்ணுறேன். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெயில் ஐடி இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்கிட்ட பர்சனலாக பேசலாம், எதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நன்றி. சியர்ஸ்.